ஆக்ட்ரஸ் சுனைனா துபாயை சேர்ந்த ஃபேமஸ் யூடியூபர் காலித் அல்லாமேரியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற செய்தி இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய பேச பொருளா மாறி இருக்கு. சுனைனா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்றத ரிவ்யூ பண்ணல. June 5 சுனைனா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை சொன்ன நிலையில June 25 காலித் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை அறிவிச்சிருந்தாரு. ரெண்டு பேரோட போஸ்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காலித் அல்லாமேரி போஸ்ட்ல அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கையில ஒரு டைமண்ட் ரிங் இருந்துச்சு. அதே மாதிரியான மோந்திரம் சுனைனா ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ண போஸ்ட்ல அவங்க கையில இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்குன்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. மேலும் இதை உறுதிப்படுத்துற விதமா காலித் சுனைனாவோட போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் பண்றது கமெண்ட் பண்ணிட்டு வராரு. இவங்க இன்னுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலனாலும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு சொல்லப்படுது. மேலும் இவ்வளவு செய்திகள் வந்தும் சுனைனா மற்றும் காலித் தரப்புல இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இல்லாதது அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருந்த குடும்பம் ரெண்டா உடஞ்சிடுச்சுன்னு பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில சலாமாவோட ரீசன்ட் இன்டர்வியூ வைரல் ஆகிட்டு வருது. அதுல சலாமா முகமத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் காலித் அல்லாமேரிக்கும் இந்த வருஷம் February 14 தான் டிவோர்ஸ் ஆச்சு. அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலே ஒரு அமைதியை உணர்ந்த நாள். கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை சார்ந்திருந்தேன், கல்யாணம் ஆன பிறகு என் கணவரை சார்ந்திருந்தேன். என்னோட வாழ்க்கையிலே இப்போதான் முதல் முறையாக நான் யாரோட தயவும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கேன். நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவேன், ஆனால் சில சம்பவங்களையும் மற்ற சில மனுஷங்களையும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் காலித் இன்னுமே என் குடும்பத்தோட தொடர்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, அவரோட நான் இருந்த நினைவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷனாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவரோட சந்தோஷம், வெற்றி, சோகம் என்னோட சந்தோஷத்தை பாதிக்குது. ஆனால் நான் காலித்தோட சந்தோஷத்துக்காக இப்போவுமே முழு மனசோட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக கண்கலங்கி அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. இவங்க ரெண்டு மகன்களில் ரெண்டாவது மகனுக்கு ஹார்ட்ல பிரச்சனைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ரெண்டு பசங்களையும் சலாமா தான் பார்த்துட்டு வராங்க. காலித் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸை ஷேர் பண்ண அதே நாளில் சலாமா ரொம்ப கோபமாக ஃபோனை போட்டு உடைக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி மறைமுகமா அவங்க காலித்தோட இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி காலித் அல்லாமேரிக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஆதரவும் எதிர்ப்புகளுமே இருக்கு. அவரோட சமூகத்தை சேர்ந்த மக்களே காலித் இப்படி இருந்த பெண்ணுக்காக முஸ்லிம் சமூக பெண்ணை விவாகரத்து பண்ணது எந்த வகையிலும் சரியில்லைன்னு பேசிட்டு வராங்க. இன்னும் சிலர் இது அவரோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா காலித், சலாமா இவங்க ரெண்டு பேரோட விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது ரெண்டு பேருமே வெளிப்படையா சொல்லல. சீக்கிரமே காலித் அல்லாமேரி சலாமா கூட ஏற்பட்ட டிவோர்ஸ் பத்தியும் சுனைனா கூட நடக்க இருக்கிற திருமணத்தை பத்தியும் சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.